காலை வணக்கம் மாணவர்களே, மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் சரிங்களா. சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் பாடத்துல இருக்கிற ஒரு கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா. சோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட் முடிச்சாச்சு. சோ இயல் இரண்டு வரைக்கும் முடிச்சாங்க. அது லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், கண்ணன் செய்த உதவி. சோ கண்ணன் என்ன உதவி செஞ்சாங்க, அந்த பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, சோ அதை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மிஸ் வந்து இதுக்கான சரியான விடைக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. சோ விடைகளாக கொடுத்துருக்கேன் நான், என் ஃப்ரெண்டு நல்லா டிராயிங் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு திறமை இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ தனித்திறமை, ஒரு ஒருத்தருக்குள்ள இருக்கிற தனித்தனியாக இருக்கிற திறமை, அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு, ஸோ அதை எப்படி வெளிக்கொணர்றது, இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க இந்த தனித்திறமை வச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு காட்டில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கா, புலி, சிங்கம், கரடி, யானை, ஒட்டகம், அப்புறம் வேற யார் இருப்பா, ஆமாம், பறவை இனங்கள் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாம்பு இருக்கும், அது மாதிரி எல்லாமே இருக்கும் காட்டில். ஸோ காட்டுக்கு ராஜா யாரு, சிங்கம். சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா. அப்போது என்ன பண்ணுறாங்க, ராஜா ஒரு ஒரு நாள் வந்து வெளியே வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போகும்போது ஸோ அவர் தானே ராஜா, அவர் தானே கிங்கு. ஸோ அவரோட பதவி என்ன பண்ணுறாங்க, புலிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க சரியா. அப்போ புலிக்கிட்ட கொடுக்கும்போது அந்த புலி வந்து எப்படி அந்த காட்டை வந்து என்ன சொல்றது, ராஜாவா இருந்து எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறேன் சரிங்களா, பார்க்கலாமா. ஸோ பக்கம் 13, காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாட்கள் வெளியூர் சென்ற பொழுது புலியிடம் தனது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சென்றது. புலியும் சில நாட்களுக்கு ராஜாவாக பதவி ஏற்றுக்கொண்டது. படைத்தளபதியாக சிங்கக்குன்றி பொறுப்பேற்றது. அப்ப என்ன பண்றாங்க, ராஜா வந்து வெளியூர் போயிடுறாங்க. வெளியூர் போறதுனால நீ வந்து என்ன காட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலிக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட பதவி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அவ புலி என்ன பண்றாங்க, சிங்கக்குட்டி இருக்கும் இல்லையா, சிங்கக்குட்டி நீ தான் வந்து படைத்தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கக்குட்டியை ஃபர்ஸ்ட் நியமிக்கிறாங்க. அவங்க பாருங்க இந்த இது பிக்சர்ல பாருங்க. ஸோ சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள், நீ தான் வந்து நமது படைத்தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, உடனே வந்து சிங்கக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்ன சொல்லுது, நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை ஏற்றுது சரிங்களா. அப்போ வந்து என்ன பண்றாங்க, ஆந்தையாரே ஃபர்ஸ்ட் வந்து ஆந்தைக்கு போயிட்டு ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா, அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேலை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். ஸோ ஆந்தை என்ன பண்ணோம், நைட்ல தூங்குமானா, தூங்க. ஸோ நைட்னா ஆந்தைக்கே நல்லா வந்து என்ன செய்யுங்க, கண்ணு தெரியும். ஆனால் பகலில் வந்து ஆந்தைக்கு கண்ணு தெரியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஆந்தைக்கு நீங்கள் வந்து நைட்லேயே இரவு காவலராக இருங்க இந்த காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தைக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க. சரி கரசி, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆந்தை சொல்லுவேன் சரிங்களா. அடுத்தது இரண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா கழுதை. ஸோ கழுதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கழுதைக்கு வந்து ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரே முட்டாது சரிங்களா. அது முட்டாது அந்த கழுதை, அந்த கழுதை எதுக்குமே உதவாது, அந்த கழுதையால் நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரடி சொல்கிறாங்க. இந்த கழுதையை பார்த்து உடனே வந்து புலி சொல்கிறாங்க, அப்படியா அப்படியான்னு சொல்லி கேட்கும்போது இன்னொருத்தவங்க வந்து கரடி வந்து சொல்லுது, இதே மாதிரி தான் முயல் ஆமை இவங்க ரெண்டு பேருமே அவங்க எதுக்குமே உதவ மாட்டாங்க. அவங்க ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஸ்பீடாக போவான், இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், ரொம்ப ஸ்லோவாக வருவான். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற இதை வந்து கரடி சொல்லுது. அப்போ வந்து ராஜா என்ன பண்ணுறாங்க, புலி இருக்கிற ராஜா ஆமை ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா, அதனால கரடியாரே வாயை மூடு என்ன சொல்கிறாங்க, கரடியாரே வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஆமை பொறுமையாக
அதே மாதிரி இப்ப கடைசியா வந்து கரடி கிட்ட சொல்றாரு, யாரையுமே